திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆடி 18 விழா கோலாகலம். பொதுமக்கள், புதுமண தம்பதியினர், மஞ்சக்கயிறு உள்ளிட்ட பொருட்களை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு. இந்துக்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றாக கொண்டாடப்படுவது ஆடி பெருக்கு விழாவாகும். ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18 தேதி இவ்விழா கொண்டாடப்படுவதால் ஆடி பெருக்கு விழா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு கர்நாடகாவில் மழை பெய்து வருவதால் காவிரியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. காவிரியிலிருந்து கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. பாதுகாப்பு கருதி காவிரி கொள்ளிடம் ஆற்றில் வெள்ள நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரியில் இந்த ஆண்டு தண்ணீர் அதிகமாக வருவதால் விவசாயம் உட்பட அனைத்து தொழில்களும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நீராதாரம் தரும் காவிரி நன்றி தெரிவிக்க பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் தொடங்கி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி கரையில் பொதுமக்கள் தலைவாழை இலை போட்டு காவிரி தாய்க்கு காப்பரிசி, காதோலை கருகமணி உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து படையிலிட்டு கற்பூரம் தீபம் காட்டி வழிபட்டனர். புதுமனை தம்பதியினர் ஜோடியுடன் காவிரி ஆற்றுக்கு வந்து காவிரி தாயை வணங்கி பூஜை செய்து புது மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிக் கொள்வது வழக்கமாகும். இதேபோன்று திருமணம் ஆன சுமங்கலிகள் மற்றும் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம்பெண்கள் காவிரி தாயை நினைத்து மஞ்சள் கயிறு புதிதாக அணிந்து கொள்வார்கள். இந்த ஆண்டு காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் திருச்சி அம்மா மண்டபம் படித்துறை, சிந்தாமணி ஓடத்துறை, ஐயாளம்மன் படித்துறை ஆகிய இடங்களில் படிகட்டுகள் முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து நிரம்பி வழிந்து ஓடுகிறது. மேலும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை மற்றும் ஐயாளம்மன் படித்துறையில் பொதுமக்கள் யாரும் படிகட்டில் இறங்காத வண்ணம் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் யாரும் காவிரி ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்து வந்தனர். திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் இருந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் இரு கரைகளையும் தொட்டவாறு காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாதுகாப்பு முறையில் ஆடி 18 விழாவை கொண்டாட மாவட்ட நிர்வாகம், மாநகர காவல்துறை மற்றும் மாநகராட்சியின் சார்பில் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வந்தது. இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளாா்.